हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராஃப்ட் லைஃப் யுவர் லவ் வித் பி ஸ்ரீதேவி. இன்னைக்கு நம்ம டிஐஒய் வால் ஆர்ட் தான் பார்க்க போறோம். இந்த வால் ஆர்ட் நான் என்னோட ஹோம் டூர்ல தீபாவளி ஹோம் டூர்ல காமிச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டும் எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாப்சிக்கல் ஸ்டிக் ஷெல்ஃப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி தேவைப்படும். இந்த ஐஸ்கிரீம் குச்சி வந்து கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் ஷாப்ஸ்ல நமக்கு இப்போ நிறைய கிடைக்குது, நீங்க அதை வாங்கிக்கலாம். இப்போ அதை வாங்கிட்டு நான் இப்போ உங்கள் ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் இதை நான் அசம்பிள் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, அதாவது ரெக்டாங்கிளா, ஸ்குவயரா, ட்ரையாங்கிளா, என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் அசம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் இங்கே வந்து ஹெக்ஸகன் ஷேப்புக்கு அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம க்ளூ கனில் ஒட்டிடலாம். க்ளூ கன் என்னோடது ரிப்பேர் ஆயிடுச்சுங்கிறனால நான் க்ளூ ஸ்டிக்கை மட்டும் எடுத்துகிட்டு அதை தீயில காமிச்சு கொஞ்சம் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். க்ளூ கனில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நினச்சிங்கன்னா க்ளூ ஸ்டிக்ஸ் மட்டும்தான் வாங்கிக்கணும். ஒரு 15 ரூபீஸ் ஆகும். அதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் குச்சியை அடுக்கிக்கிட்டே வரலாம். ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி பயில பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு ஷெல்ஃப் மாதிரி நமக்கு கிடைச்சிடும். இப்போ நம்மளோட ஹெக்ஸகன் ஷெல்ஃப் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் ஒரு 10 குச்சி, அதாவது நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை குச்சி நீங்கள் பைல் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் இந்த ஷெல்ஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு 3 ஷெல்ஃபு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 ஷெல்ஃபையும் நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம வாலில் மாட்டிக்கலாம், கனெக்ட் பண்ணி வாலில் மாட்டிக்கலாம். இங்கே நான் ஒரு அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி நான் இந்த பிளாக் பெயிண்ட்டு யூஸ் பண்ணி இந்த ஒரு ஷெல்ஃபை பிளாக்ல பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி 2 ஷெல்ஃபை பிளாக்லேயும் 1 ஷெல்ஃபை ஒயிட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் நீங்கள் அதை காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாலில் மாட்டிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வார்னிஷ் கூட அடிச்சுக்கலாம். உங்களுக்கு லாங் ஸ்டே வேணும், ஷைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இப்போ நான் 3 தியுமே பெயிண்ட் பண்ணி முடிச்சு நான் உங்ககிட்ட காமிக்கலாம். ஏன்னா ட்ரை பண்ண வச்சுருந்தேன், அந்த கிளிப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இடையில எல்லா இடத்துலையும் நம்ம அந்த பெயிண்ட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாப்சிக்கல் ஸ்டிக் ஷெல்ஃப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல்லான வால் ஆர்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் பண்ணி உங்கள் வீடை அழகுபடுத்தலாம். இப்போ அடுத்தது மிரர் வால் ஆர்ட். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கார்ட்போர்டில், ஒரு திக்கான கார்ட்போர்டில் கண்ணாடியை ஒட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கடையில் கொடுத்து கண்ணாடியை கட் பண்ணி கூட ஒட்டி வாங்கிக்கலாம். ஒரு சின்ன ரவுண்டான கார்ட்போர்டில் உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு மிரர் வேணுமோ அந்த சைஸுக்கு மிரரை கட் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி இந்த மாதிரி ஹூக் போட சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க போட்டு தருவாங்க. இதுக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 100 இல்லை 150 அந்த மாதிரி கேட்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் இதை வந்து செக்ஷன்ஸாக பிரிச்சுக்க போகிறேன். ஈக்குவல் செக்ஷன்ஸாக பிரிச்சுக்க போகிறேன். இங்கே நான் வந்து ஒரு 8 பார்ட்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பார்ட்ஸ் வேணுமோ அந்த பார்ட்ஸை நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபெவிக்ரிலோட இந்த ஷில்பக்கார் கிளேன்னு இருக்கு இல்லையா, அது நமக்கு தேவைப்படும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நிறையாவே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு பேக்கெட் 20 ரூபீஸ். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 பேக்கெட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ அதில் இருக்கிற ரெண்டு தனித்தனியாக இருக்கிற ரெண்டு காம்பவுண்ட்ஸையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுதான் நம்மளோட கிளேயாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் பவுடர் தொட்டு இதை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்டிக் ஆகாது. ஸோ ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பென்னோட ஆப்ஜெக்டோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட் வச்சு இந்த மாதிரி பரத்திக்கிட்டு, சப்பாத்திக்கு பரத்துவோம்லையும் அந்த மாதிரி பரத்திக்கிட்டு நீங்கள் இந்த செக்ஷன்ஸ் பிரித்தோம்லையும் அங்கே ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரு லெவலாக ஒட்டிடுங்க. இதை ஸ்மூதன் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் பவுடர் வச்சு ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். அடியில் ஃபெவிகால் போட்டு இதை ஒட்டிக்கோங்க. இது சீக்கிரம் ஏர் ட்ரை ஆகிடும் இந்த கிளே. அதனால் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு அது மேலே இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நான் பென்னோட பேக் சைடு வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம 8 செக்ஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளேயை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை சப்பாத்தி போடுற மாதிரி, மாவு போடுற மாதிரி நல்லா திரட்டிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப், அதாவது நம்ம அங்கே வச்சு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்க போகிறோம். நான் இங்கே வந்து நம்ம ஸ்டார் அனீஸ் இருக்கு இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை வச்சு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான இம்ப்ரெஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே நான் கட்
கொடுக்குறேன். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் கட்ஸ் கொடுத்துட்டு பால் பாயிண்ட் பென்னோட பேக் சைடு வச்சு நடுவில் அந்த ஹோல்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். இது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், இந்த மாதிரி தான் டிசைன் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தோணுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஸ்கெட்ச் பென்னோட ஃப்ரண்ட் சைடு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக்கில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக நோட் பண்ணிக்கோங்க, இந்த சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதனால் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பெயிண்ட் பண்ணிங்கன்னா போதும். இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுருங்க. இது சீக்கிரம் காஞ்சிரும், ஏன்னா இது வந்து நார்மல் ஆக்ரலிக் கலர் தான். நம்ம சைட்ஸு எல்லா இடத்தும் கவர் ஆகிற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் டஸ்ட் இருக்கும், ஃபெவிக்ரில்லையே கோல்டன் டஸ்ட் பவுடர் கிடைக்குது, அதை எடுத்துக்கோங்க. அதுவும் சில்வர் டஸ்ட்டும் தேவை. இப்போது நம்ம அதை வச்சு நம்ம லைட்டாக டிப் பண்ணி நம்ம ஃபிங்கர்ஸில் டிப் பண்ணி இந்த மாதிரி அது மேலே இந்த ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு டஸ்ட் கலர்ஸ் வந்து சில்வரில், காப்பரில், ப்ளூவில் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. உங்களுக்கு நிறையா கலர்ஸ் கிடைச்சா நீங்கள் ஒரு ஒரு செக்ஷன்ஸுக்கும் ஒரு ஒரு கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து கோல்டன் அண்ட் சில்வர் ரெண்டு மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து ஆல்டர்னேட்டிவ், இதுக்கு சில்வரும் கோல்டும் நான் மாறி மாறி கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்து உங்களோட ஃபினிஷ் ப்ராடக்ட்டு இது தான். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதை பெருசாக கூட பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ரெண்டு டிஐஒய்ஸும் முடிஞ்சிருச்சு. நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்கள் வீடை அழகுப்படுத்துங்க. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.